என் ஒய்ஃப் பேர் ராஜேஸ்வரி. அதனால் ஒரு 6:30 ஃபோன் பண்ணி 7:30 ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி பாப்பாகிட்ட இந்த லெமன் நெல்லிக்காவும் கொத்தமல்லி காட்டும் அடி கொடுப்பா அப்படின்ட்டு அடி கொடுத்த அமிச்சேன். மேலே போயிட்டு படிக்கட்டு மேலே உட்காந்துருந்தாங்க. மவுண்ட் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணான் எனக்கு, மவுண்ட்லேருந்து பேசுகிறேன்டான்னு பேசினான். சைதாப்பேட்டை வந்து வாங்கிட்டு போகிறேன் நான் குழந்தைங்கள வந்து பார்க்கும்போது 4 பேர் வெட்டி போட்டுக்கிறாங்க. பாப்பா பார்த்துட்டு ஓடி வந்துக்கிறா, யாரோ 10 பேர்னு சொல்லிக்கிறாங்கன்னு அதை பார்த்துட்டு பையன் முதல்ல ஓடி வந்தாங்க. வந்தால் வேகமாக பார்த்துட்டு அப்பா அம்மா யாரும் 10 பேர் வெட்டாங்கன்னு சொன்னேன், பின்னாடியே ஓடினேன். போனால் ஒரு சில பேர் 10 பேர் இருந்தாங்க. அங்கே நின்று பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, 4 பேர் தான்ப்பா அந்த வெட்டி இந்த பக்கமாக தான்ப்பா ஓடினானுங்க அப்படின்னாங்க. மூஞ்சி ஃபுல்லாக வெட்டி அடையாளமே தெரியாத ஆகிட்டுக்கிறாங்க. வாயிலெல்லாம் வெட்டுக்கிறாங்க, யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு வாயிலே வச்சு வெட்டுக்கிறாங்க. லேடிஸ் பெட்டிக்குள்ளேயே ஏறி வெட்டிக்கிறாங்க அந்தளவுக்கு தைரியமாக. என்ன காரணம்லாம் எதுவும் இல்லை, அவளுக்கு விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவள் யாட்டினா திட்டினா கூட ஒரு 5 நிமிஷத்தில் அவள் எல்லாத்தையும் பேசிடுவாள். அந்த மாதிரி தான் அவள். அதெல்லாம் அதெல்லாம் முன்பாகவே எதுவுமே கிடையாது. யார்கிட்ட பேசினாலும் அங்கே யார்கிட்ட சண்டை போட்டாலும் எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, மாமா மாமின்னு பேசி ஒரு நாள் சண்டை இருக்கும், மறுநாள் நல்லா தான் பேசி உட்காந்து இருப்பான். அதெல்லாம் ஒரு மின்வரதும் ஒன்றும் கிடையாது அங்கே யார்கிட்டையும். ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் தான் காலிலேருந்து வீட்டிலேருந்து கூட்டின்னு போனேன். போயிட்டு கோயம்பேடு போயிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு சரக்கு எடுத்துன்னு அவள் வண்டியில் மல்லிக்கட்டை கட்டுன்னு வந்தால் ஆட்டோவில் மற்ற சரக்குலாம் எடுத்து நான் வந்தேன். நான் வந்து இறக்கி வச்சு கடையை ஏற்கட்டது பெருகினேன். ஏன்டா பெருக்கிறேன், நீ 10 தூங்கு வந்து நினச்சினடா அப்படின்னா. அவள் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஏறுகட்டு மொத்தமாக பெருகிட்டு வீட்டுக்கு போய் பசங்களை கூட்டணும்னா, வீட்டுக்கு போய் பசங்களை கூட்டு கொண்டா தூங்கி எழுந்து வந்தேன். நான் வரும்போது 11:00 இருக்கும். வந்து பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு போனா பர்த் சர்டிஃபிகேட் வாங்க அமுச்சு விட்டான். குழந்தைக்கு போனா பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போயிட்டு அங்கே ஸ்கூலுக்கு போனால் 12:30 ஆயிடுச்சு. அங்கே வேறு தின்னூரில் இருக்கிறாங்க மாமியார் வீட்டாண்ட போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஸ்கூலுக்கு போனோம். 4 மணி நான் திரும்பி 4:30 ஆயிடுச்சு அங்கே கிளம்புறதுக்கு. 5:30 5:18 இருக்கும், 5:18 இருக்கும் நாங்கள் வந்து இறங்கும் போது சைதாப்பேட்டில். அப்போது கடை போடல வந்து போடல, ஒன்றுமே என்ன திட்டலை. எப்பவுமே வந்து இடெல்லாம் வந்தால் என்ன திட்டு வரதான் சொல்லுவாள், எதுவுமே திட்டில் ஒன்றுமே பண்ணல. அன்றைக்கி என்ன பண்ணால் நேற்று எல்லாத்தையும் தேர கட்டுன்னா நான் பசி மதியம் சாப்பிட்லன்னு நான் சொன்னேன். ஸோ நான் எப்பவுமே சாப்பிட்லன்னு சொன்னேன், இது வாங்குவா அது வாங்கன்னு கேட்க மாட்டான். மசால் தோசையும் ஒரு தோசையும் வாங்கி கொடுத்தா வாங்கி வச்சா சாப்பிட்டேன், எல்லாம் பண்ண கடையை ஏற கட்டினேன். எல்லாத்தையும் வேக வேகமாக பேக் பண்ணிட்டு 6 மணிக்கு கிளம்பி போனேன். திரும்பி 7:30 வரும்போது போனோம். அதான் வந்து சைதாப்பேட்டில் இருக்கிறேன். ஃபோன்லாம் வரல, பாப்பா பார்த்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சொன்னான். நான் வெளியில் கடை போட்டுக்கிறேன், அவள் ட்ரெயினில் ஏறி வியாபாரம் பண்ணுவான். சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன், அந்த ட்ராக் ஒத்த சவுப்பு கலரும் ஒயிட் மஞ்சள் கலர் கலரும் பார்த்தீங்களா, அதில் 10 கிடக்குற ரத்த வெள்ளத்தில் மூஞ்சி ஃபுல்லாக வெட்டி கிடக்குது. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா, எதுவுமே கிடையாது. பகலாம் அப்படிலாம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் பகல் அவங்க குடும்பத்தில் பகலாம் கிடையாது. அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. இது எதனால் பண்ணாங்க, அவன் வந்து யாருன்னா எதனா தப்பான்னா உடனே கேட்பான், அதுமாரி திட்டுவாள். ஆனால் அத்த மிஷம் அவங்கள மன்னிச்சிருவாள். அந்தமாரி யாருனா திட்டிருப்பா, யாருன்னா எதனா பண்ணாங்களா கூட தெரில, யாருன்னா பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல. அவங்க விசாரணை பண்ணுக்கிறாங்க, யார் எதுவும் கண்டுபிடிக்கிறேன் ஃபுட்டேஜ்லாம் தேர்ந்துக்கிறாங்க, அதுதான் தெரியும். அதுதான் காமிச்சாங்க இன்றைக்கி, நான் சைதாப்பேட்டில் ஒரு கடையை ஓப்பன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி அந்த கடையில் இருக்க ஃபுட்டேஜ்லாம் காமிச்சாங்க. 4 பேர் இவங்களாம் தெரியுமான்ட்டு எல்லாம் கருப்பு சட்டை போடுறாங்க, யாருன்னு தெரியல. டேடி கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. கேமராலாம் காமிச்சாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சாங்க. எக்மோர் கிரைம் போலீஸர் கீர்த்தி சார்னு ஒரு சார் வந்தார், அவங்க கூட இன்னும் 2 பேர் அவங்க பேர் தெரில, அவங்களாம் வந்து எல்லாம் காமிச்சாங்க. நாலு பேருமே நான் பார்க்கல சார், நம்ம கடையில் உட்காந்துருந்தோம். அவள் வெட்டு போட்டு ரத்த வெள்ளத்தில் 10 நிமிஷம் பார்த்தா சார் நான் கடையிலேருந்து ஓடினேன். அம்மா வெட்டாங்கன்னு சொன்னேன்னே போய் பார்த்தா அவள் அப்படி 10 கிடக்குறான், மூஞ்சி ஃபுல்லாக வெட்டு போட்டு சட்டையை போட்டு சட்டையை கட்டி மூஞ்சை மூட்டு. ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் ஒத்துக்க லேட்டாகிச்சு. நான் ஒரு ஃபோன் பண்ணேன், நானும் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணேன், 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவங்களுக்குள்ளேயும் போட்டி போட்டுக்கிறாங்க, நீ ஏற்றுவா நான் ஏற்றுவான்ட்டு. நான் ஜிஹெச் கூட்டு போங்க, நான் இந்த ஹாஸ்பிட்டலில் கிடச்சா கூட்டு வந்து விட்டாங்க. நாலு பசங்க இருந்தாங்க, ஆனால் அது அவங்களான்னு தெரில. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தவங்களாம் 4 கருப்பு கலர் சட்டை மாஸ்க் போட்டுனாங்க, அதில் எதுவும் அந்த மாதிரி யாரும் மாஸ்க் போடல.
ஆனால் நாலு சின்ன பசங்க வேறு வேறு கலர் கரு சட்டை ஒருத்த மட்டும் கருப்பு சட்டை போட்டுனுக்குறான். அதை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். நல்ல கண்டுபிடிச்சி நல்ல இது அவங்க தான் முடிவு பண்ணணும். புவனேஷ், நானும் பழக்கடை தான் போட்டுக்கிறேன் சைதாப்பேட்டில்.